ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே ரொம்பவே பர்ஃபெக்டான ஜிலேபி செய்யறதுக்கு நமக்கு மைதா தேவை இல்லைங்க வெறும் ஒரு அரை கப்பு ரவை இருந்தால் போதும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த ஜிலேபியை நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ நான் அதுக்கு ஒரு சின்ன கப்பால ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இது மெஷரிங் கப்பால அளந்து எடுத்தீங்கன்னா அரைக்கப் அளவு வரும் இப்போ நம்ம எந்த கப்பால ரவையை அளந்து எடுத்தோமோ அதே கப்பால கால் கப் அளவுக்கு கோதுமாவை சேர்த்துட்டு ஜிலேபி நல்ல ஒரு கலர் கிடைக்கிறதுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்துட்டு எந்த கப்பால நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ரவை பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும் ஊற ஊற ரொம்ப கெட்டியாயிடும் அதனால அதே கப்பால கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி இதை நல்லா அரை மணி நேரம் ஊற விட்டுடலாம் கண்டிப்பா இந்த ரவை அரை மணி நேரம் ஊறணுங்க இப்ப ரவை ஊறிட்டு இருக்க சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் எந்த கப்பால நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பால ஒரு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க இந்த சர்க்கரை பாகு கரெக்டா இருக்கும் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு வாசனைக்காக ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இப்ப இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு நமக்கு ஒரு கம்பி பதம் வரணும் இது நமக்கு ஒரு கம்பி பதம் இந்த சர்க்கரை மேலேயும் கெட்டியாகாமவும் நமக்கு ஜிலேபி நல்லா ஜூசியா இருக்கிறதுக்காகவும் ஒரு பத்து சொட்டு அளவுக்கு எலுமிச்சம் சாறு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை எடுத்து வச்சிடலாம் நம்மளோட டவையும் நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ இது பார்த்திங்கன்னா ஊறினாலுமே ரவையில் நம்ம ஜிலேபி பிழியும்போது நமக்கு பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இது திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துட்டோம்னா நல்லா ஆயிடும் நமக்கு ஜிலேபி பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஊறி இருக்க ரவையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இது நீங்க சின்ன ரவை பெரிய ரவை எதுல செஞ்சாலும் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அதே மாதிரி இது வருத்த ரவை வறுக்காத ரவை எதுல வேணா செஞ்சுக்கலாம் இப்ப நம்மளோட ஜிலேபி நல்லா புசு புசுன்னு உருட்டி உப்பிட்டு வரணும்ன்றதுனால நீங்க இதை ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்திருக்க ஆப்பசோடா பேக்கிங் சோடா ரெண்டுமே ஒண்ணுதான் அது நீங்க சேர்க்காம செஞ்சோம்னா நம்மளோட ஜிலேபி பாத்தீங்கன்னா தட்ட தட்டையா இருக்கும் அந்த உருட்டையா வராது அதனால ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஒரு சாஸ் பாட்டிலோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி பால் பாக்கெட் கவர் எடுத்துக்கலாம் பால் பாக்கெட் கவர் வந்து நமக்கு பிழியிறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் இப்போ அதுலயும் நீங்க ஃபுல்லா மாவை ஃபில் பண்ணிடாதீங்க பாதி அளவுக்கு மட்டும் மாவு ஃபில் பண்ணீங்க அப்பதான் நீங்க கையில பிடிச்சு பிழியிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி மாவு ஃபில் பண்ணிட்டு ஒரு லபர் பண்ட் போட்டு டைட் பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு ஜிலேபி வந்து எந்த மொத்தம் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி ஒரு ஓரத்தை மட்டும் கட் பண்ணிடுங்க நான் வந்து கடைங்களில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப மெலிசாக வேணுன்றதுனால சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு மொத்தமாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்குங்க இப்போ இதை பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு கடாயில் அதிகமான அளவு எண்ணெய் ஊற்றக்கூடாது ஒரு கால் அரை அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டா போதும் எண்ணெயும் ரொம்ப சூடாக இல்லாம மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம இதை பிழிஞ்சு விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் பிழியிறதுக்கும் இப்போ இதே மாதிரி நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம மாவு பாக இது மாவு பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட்டில் கம்மியான அளவில் ஃபில் பண்ணதுனால நமக்கு கையில் பிடிச்சு பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ரொம்ப முறுமுறு வேகணும்னு அவசியம் இல்லை முக்கால் பதம் வந்தால் போதும் இப்போ இந்த எண்ணெயை வடிகட்டிட்டு சர்க்கரை பாகல சேர்த்திடலாம் இப்போ நம்ம ஜிலேபியும் நல்லா சூடாக இருக்கணும் சர்க்கரை பாகை ஆறிடுச்சோன்னா லைட்டாக சூடு பண்ணிக்குங்க அப்போ தான் வந்து இது நல்லா ஊறிட்டு உள்ளலாம் இந்த சர்க்கரை பாகை போகும் மாதிரி இதை போட்டு ரொம்ப நாள் ஊற விட்டுறாதீங்க ஒரு மூணு நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா போதும் நல்லா அதாவது நீங்கள் அடுத்து ஈடு சுட்டு எடுக்கிறதுக்குள்ள அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ மாதிரியே நம்ம எல்லா மாவும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது பிழியிறதுக்கு உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் பிழிஞ்சிக்கலாம் குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அந்த ஜிலேபியை நம்ம வீட்லயே மைதா சேர்க்காம ஃபுல் அண்ட் ஃபுல் ரவையும் கோதுமா வச்சு ரொம்ப டேஸ்டியா நம்ம செஞ்சு கொடுத்தடலாம் இப்ப பாருங்க ஏற்கனவே நம்ம போட்டது நல்ல ஊறி இருக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பரா கடைங்கல கிடைக்கிற மாதிரியே ஜிலேபி நம்ம வீட்லயே ரொம்ப ஹைஜீனிக்கா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம ஒரு கப் அளவுக்கு தான் ரவை எடுத்தோம் நமக்கு இந்த அளவுக்கு ஜிலேபி கிடைச்சிருக்கு ரொம்ப டேஸ்டியான இந்த ரவை ஜிலேபியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்